वेलकम टू चंद्रास टेस्टी किचन इनकी नंबर पनीर ग्रेवी पन्न पोरो अधिक तेवयान पुरुकल 100 ग्राम पनीर रेंड पेरिये तक्काली पेस्ट पन्नी वच्चिरुक्केन रेंड पेरिये वंगायम पेस्ट पन्नी वच्चिरुक्केन और स्पून मंजल तूल रेंड स्पून धनिया तूल और स्पून मिळगाय तूल और स्पून जिंजर गार्लिक पेस्ट रेंड इलायची रेंड लवंगम सिरिदळु गरम मसाला सिरिदळु मिळगु तूल तेवयान अळु उप्पु इप्पो नंब इंद पनीरल मसाला पोट्टु सेर्त्तु फ्राई पन्नी एडुक्कलाम अदुक्कु सिरिदळु मिळगाय तूल सिरिदळु मंजल तूल सिरिदळु उप्पु सेर्त्तु स्पून एण्णे विट्टु वच्चिरुक्कोमा इप्पो इंद पनीर फ्राई पन्नी एडुक्कलाम एण्णे कायट्टुम पनीर पोट्टु फ्राई पन्नी एडुक्कलाम रोम नेर फ्राई पड़कूड़ा और पत् सेकंड इलेना पनीर अधिकम रबर मारे आकंड नाम एण्ड इनीर फ्राई पड़ो इतना इे एलायची लवंग सेकल सेटे पेस्ट पड़ी वजचर वंगय सेक இந்த வெங்காயத்துல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வெளியில வரணும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வரணும் அது வரலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் வெங்காயத்துல இருக்க பச்சை தண்ணி எல்லாம் வெளிய வந்துச்சு இப்ப நல்ல பொன்னிறமா வந்துச்சு இப்போ இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேக்கறோம் சேர்த்துட்டு அதுவும் ட்ரை பண்றோம் அதோ பச்சை வாடை போணும் 5 செகண்ட் வெங்காய இஞ்சி பூண்டு எல்லாம் கோல்டன் கலர்ல வந்துச்சு இப்போ அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்து அதோ பச்சை வாடை போணுமா நம்ம பொறுமையா தான் செய்யணும் இது கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் வெங்காயம் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிறோம் இப்போ நல்ல பச்சை வாடை எல்லாம் போச்சு இப்போ ஒரு ஒரு மசாலாவா நம்ம சேர்க்க போறோம் धनिया तूल मंजल तूल मिगाय तूल गरम मसाला मिग तूल तेवान अलग उपत्ट ना नम நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுமா இப்போ தண்ணி சேக்கறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம் இதுல கொஞ்சம் கலர் வரணும்னா ஒரு பிஞ்ச் கலர் சேக்கறோம் நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல வரணும்னா ஒரு பிஞ்ச் கலர் சேர்த்து நம்ம ஒரு 10 செகண்ட் 10 நிமிஷம் கொதிக்க விடலாமா முட்டா அதுக்குள்ள நம்ம ருமாலி ரொட்டி செஞ்சிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன் அதல உப்பு சேர்த்து கிளறி பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாமா இல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிசைறோமா இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டு இப்போ நம்ம பன்னீர் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொச்சி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் திக் ஆகட்டும் திக் ஆயிடுச்சு பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறலாம் பன்னீர் போட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துடுங்க ஒரு 10 செகண்ட் ग्रेवी रेडी आम्बी तूव इला पांग मैदा चिना उर नंब मेलिसा तरटिकन एव्वलो मेलिसा मुड़ुमो अव्वलो मेलिस नंब तरटिकन
பாருங்கள் இவ்வளோ மெலிசாக திரட்டிக்கின்னு நம்ம தவா சூடு பண்ணினா இது கடாயில் செய்வாங்க, நம்மக்கிட்ட கடாய் இல்லை, அதனால் நான்ஸ்டிக் தவாவில் நம்ம செய்கிறோம். இது நம்ம கையை வைக்கக்கூடாது, இப்படி துணியில் தான் ப்ரெஸ் பண்ணணும். பாருங்க இப்படி வரும். இதுக்கு நம்ம எண்ணெய் தேவையில்லை, பிசையும் போது எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதே போல் இன்னொன்று செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பன்னீர் கிரேவியும் ருமாலி ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.